இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ்தர் அதிகாரம் 9:21. அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பயங்கரமான நெருக்கம், பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த வருடமே முடிய போகிறது. இந்த எஸ்தர் ராஜாத்தியுடைய நாட்களிலும் இந்த யூத ஜனங்களுக்கு இவர்களது சஞ்சலம் சந்தோஷமாக எப்படி மாறியது, இவர்களது துக்கம் மகிழ்ச்சியாக எப்படி மாறியது என்பதை குறித்து தான் இந்த காலை வேளையில் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, எஸ்தர் ராஜாத்தி செய்த காரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. சஞ்சலம் மாறணும், துக்கம் மாறணும், பிரச்சனை மாறணும், புலம்பல் மாறணும்னா தேவ சமூகத்தில் உட்காரணும், அதுவும் உபவாசித்து ஜெபிக்கணும் அப்படின்னு எஸ்தர் ராஜாத்தி தீர்மானம் எடுக்கிறாங்க. தன்னுடைய தாதிமார்களை எல்லாம் அழைக்கிறாங்க. யூத குலமே ஒரே புலம்பலமாய் அழுகையோடு தேவ சமூகத்தில் காணப்படுகிறது. இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, காரியத்தையே மாறுதலாய் முடிய பண்ணிட்டு. பிரியமானவர்களே, துக்கத்தோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு இருந்த இவர்களது சஞ்சலம் சந்தோஷமாக மாறியது, துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது. காரணம், தேவ சமூகத்தில் 3 நாள் உபவாசித்து ஜெபித்த ஜெபம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த வருடத்தின் கடைசி நாட்களினும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக நம்ம புது வருஷத்துக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் அமருங்க, தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபியுங்க. உங்கள் சஞ்சலம் நிச்சயமாக சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும். இத்தனை வருடங்கள் இந்த 2023 ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பலவிதமான சூழ்நிலையில் காணப்படலாம். புது வருஷத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போகிறோம். நிச்சயமாய் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், உபவாசித்து நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும். எந்த காரியத்துக்காக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அமருங்கள். ஒரு சில நாட்கள் தான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள். பெரிய ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த வருடம் முழுவதும் நடத்தின ஆண்டவர் புதிய வருஷத்திலும் ஆச்சரியமாக நடத்துவார். நிச்சயமாக உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். செபிப்போம். எங்கள் நேசிக்கிறேங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. தேவ சமூகத்தில் எஸ்தர் ராஜாத்தி திட்டம் பண்ணின அந்த 3 நாள் உபவாச ஜெபம் ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு அசைவை உண்டாக்கினது போல, சஞ்சலம் சந்தோஷமாக மாறியது, துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது போல, தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கிருபைகளை கொடுங்கப்பா. தேவ கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். புது வருஷத்துக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். இழந்து போன நன்மைகள், இழந்து போன சந்தோஷம், மகிழ்ச்சியை கர்த்தர் திரும்ப தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள், போராட்டங்கள் மாறட்டும்ப்பா. இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். தேவ சமூகத்தில் அமருங்க, உபவாசத்தோடு காத்துருங்க. எல்லா சூழ்நிலைகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்களை கர்த்தர் மாற்றி அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.